ஹலோ இதுதான் ஐபோன் தேர்ட்டீன் நான் இந்த ஐபோன் தேர்ட்டீனை செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் த்ரீ இயர்ஸும் இந்த ஐஃபோன் தேர்ட்டினை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐஃபோன் தேர்டினோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கு இந்த ஃபோன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்கு அண்ட் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்ததா அப்படின்ற எல்லாத்த பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேம் ரிவியூ மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐஃபோன் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா வாங்கி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சு இதோட டியூரபிலிட்டி பற்றி பேசலாம் இதுல பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து டெம்பர்ட் கிளாஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு டிஸ்பிளேயில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல நான் பட் கேஸ் இல்லாமல் பல முறை யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வட்டி கீழே போட்டிருக்கேன் கீழே போட்டால் இந்த ஐஃபோன் தாங்குமா அப்படின்னு தாங்கும் பட் இந்த மாதிரி ஒரு சில டென்ஸ்லாம் வந்து வந்துடுது இந்த மாதிரி டென்ட் வந்துடுது இங்கே பாருங்கள் இங்கே கீழே போட்டேன் இங்கே இங்கே வந்து டென்ட் வந்துருச்சு அண்ட் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அத தான் தட் பேக்ல கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு உடையவே இல்லை சூப்பரா இருக்கு அண்ட் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பெருசா எனக்கு ஸ்கிர்சஸ் அப்படின்னு எதுவும் வந்ததில்லை இந்த சைடுலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இந்த பெயிண்ட்லாம் வந்து போல பட் பெயிண்ட் இஷ்யூ அப்படின்றது இந்த கேமராவை சுத்தி இருக்கிற ஏரியால இருக்கு லைட்டா வந்து பெயிண்ட் போகுது அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மல் வேர் அண்ட் டேர் டஸ்ட் மட்டும் தான் இது வந்து கலெக்ட் பண்ணுது ஸோ பாடி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நான் வந்து கீழே போட்டனாலே எனக்கு இப்படி ஆகிடுச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராகவே ஹோல்ட் பண்ணுது ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் இன்னுமே கிளிக்கியாக தான் இருக்குது இந்த அப் டவுனில் லைட்டாக டஸ்ட் இருக்கனால கீழே இறங்காமல் மட்டும் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த பட்டன்ஸ்லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ட் இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் போட்டிருக்கும் அதில் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுது நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் வந்து க்ளீன் பண்ணினேன் ஐஃபோனில் யூஸ்வலாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா வர பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இயர் பீஸில் டஸ்ட் வந்துடும் இப்படி டஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து கேட்காது ஸ்பீக்கர் போட்டால் மட்டும் தான் கேட்கும் அதை வந்து ஒரு ஒன் இயர் வாரண்டி முடியறதுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி தந்துருவாங்க அந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்கும் ஆல்சோ ஸ்பீக்கர்ஸ்லேயும் டஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த சவுண்ட் வந்து கம்மியாக கேட்கும் அதே ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணேன் பட் க்ளீன் பண்ணோன்னே சரி ஆகிடுச்சி ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நான் போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் ஐஓஎஸ் எயிட்டின் வேறு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ பேட்ரீன்றத சுத்தமாக கண்டுக்கினதில்லை ஜீரோ பண்ணி ஏற்றுறது ஹீட் ஆகிறது எல்லாம் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆகும் போது எனக்கு இன்னும் எயிட்டி கீழே போகலாங்க அவ்வளோ கேவலமாக மெயின்டெயின் பண்ணியுமே இந்த ஐஃபோன் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ பர்சன்ட் இருக்குது ஸ்டில் இப்படி பார்க்கும்போது நான் தான் சொல்கிறோம் டூ இயர்ஸ்க்கு கம்மிக்கு எயிட்டி பர்சன்டேஜ் போவே போகாது அண்ட் புது ஐஃபோன் ஃபிஃப்டின் சீரிஸ்லாம் வாங்குனீங்கன்னா தௌசண்ட் சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து தாங்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் சைக்கிள்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலேயே போட்டிருப்பேன் பட் ஸ்டில் எயிட்டி டூ இருக்குது அண்ட் இந்த எயிட்டி டூ வந்து கீழே போகிறதுக்கு இன்னுமே டைம் ஆகுச்சு அண்ட் பேட்ரி எப்போவுமே வந்து நல்லா தான் யூஸ் பண்ணியிருப்போம் சூப்பராக இந்த ஃபோனை வந்து ஆல் டூ இயர்ஸ் எயிட் மந்த்ஸுமே போட்டு செம்மையாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வேணால் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பேன் பட் இந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகினே தான் இருந்திருக்கு ஹீட்டாக இருக்குது நிறையா வாட்டி எல்லாமே பண்ணியிருக்கேன் பப்ஜி விளாடி இருக்கேன் பட் ஸ்டில் பேட்ரி எயிட்டி டூவில் இருக்குது இது வந்து ஒரு குட் தம்ஸ்அப் ஸோ இனிமே நீங்கள் வாங்குறீங்கனாலும் இந்த பேட்ரி பற்றி கவலைப்படுறது பெருசாக பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஒரு டூ இயர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் பேட்டரி போச்சுனாலும் நீங்கள் ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து மாற்றிக்கலாம் ஐஃபோன் தேர்ட்டீனுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைட்னஸ் வந்து டாப் பிரைட்னஸ் கிடையாது ஏன்னா ஃபிஃப்டின் ப்ரோலெலாம் இப்போ டூ தௌசண்ட் நெட் பிரைட்னஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த ப்ரைட்னஸே எனக்கு போதுமானது தான் நான் வெயிலில் போனாலும் சூப்பராக இருக்கும் டிப்ளே டேமேஜ் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டேமேஜ் இல்லை இது வரைக்கும் இதில் நான் ஒரு பத்து டெம்பர் மாற்றிட்டு இருப்பேன் அந்த அளவு நான் டெம்பர்டை உடைச்சிருக்கேன் அண்ட் டிஸ்பிளேல ஒரு டாட் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐஃபோனில் டிஸ்பிளே பிரச்சனை அப்படினா ஃபைவ் இயர்ஸில் தான் எனக்கு வந்து ஒரு டெட் பிக்சல்ஸ் வந்துருச்சு அது அப்படியே டெவலப் ஆகினே போயிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஐஃபோன்லையுமே நான் ஃபேஸ் பண்ணல இந்த ஐஃபோன் தேர்ட்டினும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான டிஸ்பிளே பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சாலும் எல்லா இடமுமே சூப்பராக இருக்கும் எந்த இடத்துலையுமே கலர் டிம்மாக வருது அந்த மாதிரி பிரச்சனை இந்த ஐஃபோன் தேர்ட்டினால் வந்ததில்லை ஸோ டிஸ்பிளே அப்படின்னும் போது டூ இயர்ஸ் எயிட் மந்த்ஸ் டூ நைன் மந்த்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேமராவை சுற்றி இருக்க இந்த பெயிண்ட் மட்டும் லைட்டாக போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அது ஃபைன் ரொம்ப நாள் கழித்து தான் எப்படி இப்போ கூட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அண்ட் கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஐஓஎஸ் அப்டேட்ஸில் கிளாரிட்டி கம்மியாகுது ஐஓஎஸ் செவன்டீனில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கிளாரிட்டிலாம் எதுவும் கம்மியாகல ஸ்டில் நான் நிறைய வீடியோஸ் இதில் எடுத்துருக்கேன் நான் வந்து துபாய் ட்ரிப் போனேன் அதில் எடுத்திருக்கேன் அண்ட் என்னோட யூடியூப் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இதில் எடுத்திருக்கேன் எவ்வளோ போட்டு அடி அடினு அடித்தாலும் இந்த கேமரா போக போக வந்து டவுன் ஆகலை நான் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங் சூப்பராக எடுக்கும் போக போக கொஞ்சம் லைட்டாக வெளில அடிக்கும் அதுக்கப்புறம் கிளாரிட்டி கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் பட் அந்த மாதிரி ஐஃபோன் கேமராஸ் என்றைக்குமே இல்லை அதே மாதிரி தான் ஐஃபோன் தேர்ட்டினும் கேமராஸ் ஸ்டில் ஸ்டார்டிங்கில் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தான் எடுக்குது அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக நல்லா தான் அதே தவிர நல்லா இல்லாமல் போல பேட்டரி பற்றி பேசும்போது ஐஓஎஸ் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைஃப் கம்மியாக தான் நிற்கிது வாங்கின புதுசில் ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்துச்சு இப்போ ஐஓஎஸ் செவன்டீன்றதுனால கொஞ்சம் ஒரு ஈவினிங் வரைக்கும் தான் வரும் பட் கன்சிடரிங் நான் வாங்கும்போது எண்பதாயிரம் இருந்தது இப்போ வந்து நாற்பதாயிரத்துக்கே கிடைக்கும் சேல்லை அப்படின்னும் போது இது வந்து பெருசாக பிரச்சனை இல்லை பட் ஐஒஎஸ் செவன்டீன்ல கம்மியாயிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் வைஃபை அப்படின்னும் போது நான் எப்பவுமே தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆச்சை ஜி ஆச்ச ரெண்டுமே எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் மூணு வருஷமா வரவே இல்லை இந்த ஆட்ராப் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்ததே இல்லை சூப்பர் ஃபாஸ்டில் ஆட்ராப் ஆகும் பட் நீங்க வந்து ஒரே ஐஒஎஸ் வேர்ஷன்ல இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை நான் மட்டும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு காமனாக வந்து இந்த ஐபோன்ல இருக்க ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஐபோன்ல இந்த பிரச்சனை வரும் அது வந்து நான் இந்த ஃபோனில் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணதில்லை பட் சொல்லிக்கிறேன் நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நெட்ஒர்க் சூப்பராக இருந்தது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் ஒரு ஃபோர் ஜி சிம் போடும் போது லைட்டாக எடுக்கல அதை வந்து நான் இசிமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் எனக்கு டவர் எடுக்க ஆரமிச்சு அண்ட் இது ஃபுல்லாகவே நான் இ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் நான் ஃபிசிக்கல் சிம்மும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிசிக்கல் ப்ளஸ் இ சிம் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இ சிம்னால் எந்த விதமான பிரச்சனையுமே வந்ததில்லை இ சிம்னால் டவர் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய ஐஃபோன் தேர்ட்டீனில் நான் வந்து ஃபேஸ் பண்ணலை ஸோ ஐஃபோன் தேர்ட்டீன் நீங்கள் இ சிம்மும் சேர்ந்து யூஸ் பண்ணுவீங்க கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் வருமானு கேட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆகியும் இது வரைக்கும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்ததே இல்லை சூப்பராக இருந்திருக்கு ஸோ லாஸ்ட்டாக ஐஓஎஸ் பற்றி பேசலாம் ஸோ ஐஓஎஸ் செவன்டீன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் இது வந்து ஐஓஎஸ் எயிட்டீனு ஐஒஎஸ் எயிட்டீனும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்னாப்பியாக தான் இருக்குது அண்ட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ ஐஓஎஸ் எயிட்டீனில் இன்னுமே கொஞ்சம் வந்து பேட்டரி வந்து ட்ராப் ஆகும் நீங்கள் வந்து இப்போ காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்குறதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் செப்டம்பர் சேலில் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அரௌண்ட் கிடச்சிதுன்னா சூப்பர் பைன்னே சொல்லலாம் அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி கேக்கு செல் பண்ணியிருந்தாங்க அப்படி இல்லைனாலும் இது இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண முடியும்னாலும் நீங்கள் ஃபோர்டீன் வாங்கிக்கலாம் பட் மோர்ஆர்லெஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் தேர்ட்டீனுக்கும் ஃபோர்டின்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் மைனியூட்டாக நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவை ஃபோர்டீன் போங்க பட் இப்போ வந்து காசு கொடுத்து அதிகமாக வாங்கினா சேல் டைமில் உங்களுக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கேக் கிடச்சா சம்மர் டீல் இந்த செப்டம்பர் மாதம் வெயிட் பண்ணி இந்த ஐஃபோன் வாங்கணுமா நான் ஃபஸ்ட் டைம் ஐஃபோனுக்கு வரேன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இதில் ஃபைவ் ஜி இருக்கு அண்ட் பேட்டரியும் நல்லா நிற்கும் நீங்கள் டுவெலில் ஃபைவ் ஜி இருந்தாலும் அது பேட்டரி நிற்காது டுவெல் டுவெல் மினி தேர்ட்டின் மினிலாம் விட்டுட்டு தேர்ட்டின்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூரபிலிட்டி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆன ஐஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் ஸ்டில் நியூ ஃபோன் வாங்கின மாதிரியே தான் இருக்குது ஒரு விதமான லேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சி இன் அ நியூ வீடியோ